பெங்களூரு மேம்பாட்டு ஆணையத்தில் நிலம் கையகப்படுத்தும் அதிகாரியாக இருந்தவர்தான் சுதா. இவர் தற்போது சாந்தி நகரில் பயோடெக்னாலஜி துறையில் நிர்வாக அதிகாரியாக உள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 6 வருடங்களில் சுதா தனது சம்பளத்தை காட்டிலும் அதிகமாக சொத்துக்களை வாங்கியுள்ளதாகவும் நிலத்தை கையகப்படுத்துவதில் பண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் அவர் மீது கடந்த ஜூன் மாதம் முறைகேடு தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் சுதாவின் நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் பார்வைக்கு வந்தடைந்ததை அடுத்து அவரது வீடு உட்பட 6 இடங்களில் சோதனையிட ஊழல் தடுப்பு பிரிவுக்கு உத்தரவு பட்டிருந்தது. இந்நிலையில்தான் கடந்த சனிக்கிழமையன்று திட்டலூவில் உள்ள ஆரதனா என்ற சுதாவின் வீட்டை சோதனையிட ஊழல் தடுப்பு அதிகாரிகள் சென்றுள்ளனர். அப்போது அதனை சுதாரித்துக் கொண்ட சுதா கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு கதறி அழுது நாடகமாடியும் உள்ளார். இருப்பினும் கதவை தட்டிய அதிகாரிகள் கதவை திறக்காவிட்டால் போலீசாரை அழைத்து வந்து கதவை உடைப்போம் என்றும் இந்த விவகாரம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரிந்துவிடும் என்றும் எச்சரித்தும் உள்ளனர். அதன் பிறகு சாவகாசமாக சுதா கதவை திறந்ததும் வீட்டினுள் சென்ற அதிகாரிகள் சமையல் அறையை கூட விட்டு வைக்காமல் சோதனையிலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஹேலங்காவில் உள்ள மற்றொரு வீடு, சிவனஹள்ளி, சாந்தி நகரில் உள்ள அவரது தற்போதைய அலுவலகம், பேரராயனபுராவில் உள்ள அவரது தோழியான ரேணுகாவின் வீடு, வல்லாரி சாலையில் உள்ள அவரது நண்பர்களின் பிளாட்டுகள் மற்றும் உடுப்பியில் உள்ள ஒரு குடியிருப்பு என 6 இடங்களிலும் சோதனையை 5 மணி நேரமாகவும் நடைபெற்றது. இந்த சோதனையில் 35 லட்சம் ரூபாய் ரொக்கம், 3.5 கிலோ தங்க நகைகள், 7 கிலோ வெள்ளி, 40 வங்கி கணக்கு புத்தகங்கள், 100 செக்குகள், கிட்டத்தட்ட ரூபாய் 250 கோடி மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் ஆகியவையும் கைப்பற்றப்பட்டன. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். இதுபோல கடந்த 2015 பிடிஏவில் கூடுதல் நிலம் கையகப்படுத்தும் அதிகாரியாக இருந்த சுதா விவசாய நிலங்களையும் குடியிருப்பு நோக்கத்திற்காக சட்டவிரோதமாக மாற்றியதற்கான வழக்கிலும் லோக் ஆயுக்தா போலீசார் சுதாவின் இல்லம் மற்றும் பிற அதிகாரிகளின் வீட்டிலும் சோதனையிட்டதும் குறிப்பிடத்தக்கது.